கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையினால் உளுந்தூர்பேட்டையை சுற்றியுள்ள விவசாயிகள் பயிரிடப்பட்ட நெல் மற்றும் கம்பு உள்ளிட்ட தானிய வகைகள் உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்து விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் விற்பனைக்காக கொண்டு வந்த சுமார் 150 நெல் மூட்டைகள் சீரான பராமரிப்பின்றி இருந்ததால் அனைத்தும் மழையில் நனைந்து வீணாகியுள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த கவலையடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட மேட்டுத்தெரு பகுதியில் உள்ள மூன்றடுக்கு காம்ப்ளெக்ஸ் கீழ்த்தளத்தில் பிரபல தனியார் வங்கி இயங்கி வருகிறது. வங்கியில் பணி முடிந்து பணியாளர்கள் அனைவரும் வீடு திரும்பிய நிலையில் இரவு திடீரென்று வங்கியின் அருகாமையில் உள்ள மின் இணைப்பு பெட்டியில் தீப்பற்றி கரும் புகைகள் வருவதை கண்ட செக்யூரிட்டி தீயணைப்புத் துறையினருக்கு அளித்த தகவலினால் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். மின் வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் வங்கி மாடியில் உள்ள செல்போன் டவருக்கு செல்லும் மின் இணைப்பு என தெரியவந்தது. சம்பவம் குறித்து விஷ்ணு காஞ்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2017 ஆண்டு கோவை காந்திபுரம் 100 அடி ரோட்டில் உள்ள சென்னை மருத்துவமனைக்குள் புகுந்த கும்பல் தாக்குதல் நடத்தி மருத்துவமனையை சூறையாடி சென்றது. இதுகுறித்து போலீசார் டாக்டர் உமாசங்கர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் மருத்துவமனையை அபகரிக்க முயற்சி செய்வதாக ராமச்சந்திரன் கொடுத்த புகாரின் பேரில் உமாசங்கர் மருதவான் ஆகியோரை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். பின் ஜாமீனில் வெளியே வந்த உமாசங்கர் விபத்தில் பலியானார். இதற்கிடையே தனியார் மருத்துவமனைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய வழக்கு கோவை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் டாக்டர் ராமச்சந்திரன் உட்பட 13 பேரை கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் வக்கீல் ராஜேந்திரனிடம் மேலாளராக பணிபுரிந்த பிரபுவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் நடைபெறவுள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்காக ஈரோட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி ஒலிம்பிக் ஜோதியின் மாதிரி சுடரினை கொடியசைத்து துவக்கி வைத்தார். உடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிருஷ்ணன் உன்னி, மேயர் நாகரத்தினம், துணை மேயர் செல்வராஜ் ஆகியோர் ஈரோடு மாநகர பகுதியின் முக்கிய சாலையின் வழியே ஊர்வலமாக கொண்டு சென்று ஒலிம்பிக் ஜோதியின் மாதிரி சுடரினை வாவுசி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பெற்றுக் கொண்டார். நெல்லை மாநகரின் மையப்பகுதியில் உள்ள தாமிரபரணி நதிக்கரையில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்துள்ளது. இந்த நிலையில் நள்ளிரவு நேரத்தில் காட்டெருமை ஒன்று சுற்றி வருவதாக ரோந்து பணியில் இருந்த காவல்துறையும் வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து காட்டெருமையை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆட்கள் நடமாட்டத்தை கண்ட காட்டெருமை புதர்மண்டிய பகுதிக்குள் நுழைந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் தொடர்ந்து அதனை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருவதோடு சிசிடிவி கேமரா காட்சிகளையும் வைத்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். காட்டெருமை நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தமிழக அரசு உயர்த்தியுள்ள மின் கட்டணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கடந்த ஆட்சியில் டாஸ்மாக் கடைகளை எதிர்த்து போராடிய திமுக தாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு டாஸ்மாக் கடைகளை மூடாமல் இருப்பது ஏன், உடனடியாக டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், திமுக சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாவட்ட தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200 மேற்பட்ட தேமுதிக பங்கேற்று தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் அப்துல் கலாம் அறக்கட்டளை சார்பில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. மேலும் பள்ளி மாணவர்கள் ஒருங்கிணைந்து மரம் நடுவது குறித்து முக்கிய வீதிகள் வழியே பள்ளி மாணவர்கள் மரம் நடுவோம், மழை பெறுவோம் என்று விழிப்புணர்வு பேரணி மேற்கொண்டனர். பின்பு பள்ளி வளாகத்தில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி பேச்சுப் போட்டி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. மேலும் இந்நிகழ்ச்சியில் காவலர்கள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் APJ அப்துல் கலாம் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோபிசெட்டிப்பாளையம் எல்லைக்குட்பட்ட நம்பியூர், சிறுவல்லூர், கவுந்தம்பாடி, கடத்தூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களை ஒருங்கிணைத்து தனி காவல் கோட்டமாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோபி காவல் கோட்டத்தின் துணை கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த ஆறுமுகம் பணிமாற்றலாகி சென்றதை அடுத்து கோபி காவல் கோட்டத்தின் புதிய துணை கண்காணிப்பாளராக ஷியாமலா தேவி பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து துணை கண்காணிப்பாளராக பொறுப்பேற்று பணிகளை துவங்கிய ஷியாமலா தேவியை கோபி காவல் ஆய்வாளர் சண்முகவேல் உள்ளிட்ட காவலர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, உணவுப் பொருட்களின் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்தாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தேமுதிகவின் சார்பில் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட பொறுப்பாளர் பிரபாகரன் தலைமை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக தொழிற்சங்க சட்டத்துணை ஆலோசகர்
வைரவநாதன், விவசாய அணை செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய மாநில அரசுகள் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மயிலாடுதுறை சேந்தங்குடி குருமூர்த்தி அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் மயிலாடுதுறை கிங்ஸ் ரோட்டரி சங்கம் சார்பில் அப்துல் கலாம் நினைவு தினத்தை முன்னிட்டு மாணவர்களின் ஓவியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. சூரிய ஒளியில் ஓவியம் வரையும் மயிலாடுதுறையைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற வாலிபர் பென்சில் ஆர்ட் மூலம் அப்துல் கலாம் அவர்களின் ஓவியத்தை வரைந்தார். அதனை பார்த்து பள்ளி குழந்தைகள் 250 மேற்பட்டோர் அப்துல் கலாம் ஓவியத்தை வரைந்தனர். தொடர்ந்து கலாம் ஓவியத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் கிங்ஸ் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் சுந்தரமூர்த்தி, ஐயாசாமி, பள்ளி தாளாளர் ஞானவேலன் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சிறப்பான ஓவியம் வரைந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது.